எயிட்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களை ஒருத்தராக வந்து தாங்க நம்ம மைக் மோகன் இவருக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் கண்டிப்பாக மோகனுடைய படம் அப்படின்னா அதில் வர பாடல்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் படம் கண்டிப்பாக நூறு நாள் ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இவருடைய படத்துக்கு போய் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு வசூல் சாதனை படைச்சிருக்காரு தான் சொல்லியாகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் சாருடைய குடும்பத்தை பற்றி நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்குது அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சா மனைவி இருக்காங்களா குழந்தைகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது அவங்களுடைய குடும்பத்து ஃபோட்டோ எதுவுமே சோசியல் மீடியாஸில் அவங்க போட மாட்டாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மோகன் சார் அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி பேசினது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எயிட்டிஸில் கமல் சாருக்கு எந்த அளவுக்கு கேர்ள்ஸ் ஃபேன் இருந்தாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருக்கு அடுத்தபடியாக நம்ம மைக் மோகனுக்கு தான் பார்த்திங்கன்னா அதிகபட்ச பெண்கள் ரசிகர்கள் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அப்போ இவர் ஒரு சாக்லேட் பாயாகவே இருந்திருக்காரு இவருக்கு மைக் மோகன் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இவருடைய நிறைய படங்களில் இவர் மைக்கை பிடிச்சி பாடுற அந்த ஸ்டைல்னாலேயே இவருக்கு மைக் மோகன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு நம்ம மோகன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பன்னீர்கார் அப்படின்னு சொல்லி நியூஸ் வெளியாக இருக்கு அவங்களுடைய மனைவியின் பெயர் பார்த்திங்கன்னா கௌரி அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு அவருடைய பேர் ஆகாஷ் அப்படிங்கிற நியூஸும் பார்த்திங்கன்னா இப்போ வரலா பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பெங்களூர்ல பிறந்திருக்காரு எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா அவர் சினி ஃபீல் வந்திருக்காரு யாருடைய உதவியுமே இல்லாமல் இவர் ஒவ்வொரு படங்களாக தனித்தனியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோகன் அவருடைய குடும்பத்தை பற்றி எந்த என்ட்ரிலயுமே பேசலை அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி கௌரவை பற்றியும் அவங்களுடைய மகன் ஆகாஷை பற்றியும் அவர் அதனால் பேசலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் பார்த்தீங்கன்னா அப்போ உச்சகட்ட நடிகராக இருந்தார் அந்த சமயத்தில் தான் ஒரு நடிகை பார்த்திங்கன்னா அவர் மேலே காதல் வயப்பட்டு நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியிருக்காங்க ஆனால் மோகன் பார்த்திங்கன்னா அந்த காதலை மறுத்ததுனால அவருக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தியை பயங்கரமாக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோகனுக்கு சினி இருக்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் முக்கியமாக இந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தில் இருக்கிற யாரையுமே அவர் வெளியே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார் அதனாலேயே எந்த சோசியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோ எதுலையுமே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டார் அதுக்கு முக்கிய காரணம் இந்த நடிகை பரப்பின இந்த ஒரு தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு கொடி நோய் இருக்குது அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் பரப்புறனால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மோகன் மேலே அதிக கெட்ட இம்ப்ரெஷன் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனாலுமே இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா மோகன் சாருக்கு அதே ரசிகர் கூட்டம் இன்னுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இவருடைய பாடல் இவருடைய நடிக்கிற விதம் பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியாகணும் இப்போ அவருடைய மகனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மோகன் சார் அவருடைய ஃபேமிலி எல்லாத்துக்குமே காய்ப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ரசிகர்கள் இப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் மறுபடியும் படங்கள் நடிக்கக்கூடாது நீங்கள் எந்த ரோல் நடித்தாலுமே நாங்கள் பார்ப்போம் நீங்கள் குணச்சித்திர படம் எது நடித்தாலுமே பரவாயில்லை உங்களுக்கு அது சூப்பராக சூட் ஆகும் தயவு செஞ்சு பழைய மாதிரி வந்து நடிங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே சோஷியல் மீடியாஸில் நம்ம மோகன் சாருக்கு மெசேஜ் பண்ணி இருக்காங்களாமா ஆனால் பார்த்திங்கன்னா குடிசைத்தான் நடிக்க வரதாகவும் ஒரு நியூஸ் சொல்லியாக இருக்குது கண்டிப்பாக மோகன் சார் மறுபடியும் நடிக்க வந்தா அதே மாதிரி பழைய ரசிகர்கள் எல்லாருமே அவரை இன்னும் வச்சு கொண்டாட தான் போகிறாங்க அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் மோகன் சாரை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவருடைய படங்கள்ல எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களுடைய தமிழ் கரவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க